சார், இப்போ உக்ரைன்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன? ஓ, உக்ரைன் வந்து நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டுதான் வருகிறது. அதாவது அமெரிக்காண்ட இன்டெலிஜென்ஸ் அறிக்கையின்படி, அவர்கள் புலனாய்வுத்துறையின் அறிக்கையின்படி, நாளை மறுதினம், அதாவது சில வேளை புதன்கிழமையே ரஷ்யா தனது தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது, ஏறத்தாழ ஒரு டசனுக்கு மேற்பட்ட நாடுகளின் பிரஜைகள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். பல்வேறு நாடுகள் தமது தூதுவர்களையும் அதிகாரிகளையும் அங்கிருந்து வெளியேற்றி வருகிறது. அதே சமயம் இராணுவ பயிற்சிக்காக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேற்குலக நாடுகளின் பயிற்சியாளர்களும் வெவ்வேறு இனம் தெரியாத இடங்களுக்கு இடமாற்றப்படுகிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கனடா தனது இராணுவ பயிற்சியாளர்களை இடம் மாற்றியிருக்கு. அதுக்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உக்ரைனின் வான்பரப்பை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை விமான நிறுவனங்கள் எடுத்து வருகின்றது. அதில் முக்கியமாக டச் நாட்டின் கேஎல்எம் விமானம் வந்து தனது சேவையை நிறுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. அதுக்கு அப்பால லுஃப்தான்சா வந்து அதையும் அந்த பரப்பை தொடர்பாக தாங்கள் மீள் பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த கடந்த சனிக்கிழமை உக்ரைன் அதிபர் லெவன்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபர் பைடனுக்கும் இடையில் இடம்பெற்ற கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சுக்களின் போது கூட அது பெருச காத்திரமான ஒரு முடிவு அங்கு எட்டப்படவில்லை. அதே போல சனிக்கிழமை அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுக்களும் வந்து தோல்வி அடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் வந்து அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து அதிகரித்து செல்வதைத்தான் காணக்கூடியது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் 2 நாட்கள்லேயே போர் வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு படைகளை வந்து குவிச்சிருக்கு ரஷ்யா உக்ரைனுடைய எல்லை பகுதியில்? ஓ, உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் 3 பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கிற 3 எல்லை பகுதியில் ரஷ்யா தனது படைகளை நிறுத்தியிருக்கிறது. ஏறத்தாழ 130,000 துருப்புக்கள் அங்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களில் இந்த துருப்புகள் வந்து மேலும் உக்ரைனின் எல்லை பகுதிக்கு அண்மையாக நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்க்கலாம், இந்த 2014 உக்ரைன் கிரைமியா பகுதியை ரஷ்யா வந்து கைப்பற்றியிருந்தது. அந்த கிரைமியா பகுதிக்கு அப்பால் வந்து அதன் சூழ உள்ள பகுதிகளிலும் ரஷ்யா ஒரு போராட்ட குழுவை, ஒரு உள்நாட்டு போரை அங்கு ஏற்படுத்தியிருந்தது. அந்த பகுதிகளுக்கும் ரஷ்யா படையினர் ஊடுருவி இருப்பதாகவும், கிரைமியாவில அதிக அளவிலான படைகளை குவித்திருப்பதாகவும், அதே போல பெலாரஸ் வந்து ரஷ்யாவின் ஒரு ஆதரவு நாடு, பெலாரஸ் பகுதியிலும் ரஷ்யா தனது கனரக ஆயுதங்களையும் படைகளையும் குவித்திருக்கின்றது. முதலில் ஏவுகணை தாக்குதல், வான் தாக்குதல்கள் உடன் பின்னர் படை நடவடிக்கை ஆரம்பிக்கலாம் என்று அமெரிக்கா கருதுகின்றது. ஆனால் ரஷ்யா அதனை தொடர்ந்து மறுத்து வருகின்ற போதும், அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்றால், ரஷ்யா ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறது என்றும், அதாவது உக்ரைன் தான் முதலில் ஒரு தாக்குதலை ஆரம்பித்தது, உதாரணமாக உக்ரைன் ரஷ்ய பிரஜைகள் மீது தாக்கினார்கள், அல்லது உக்ரைன் ஏதாவது ஒரு விமானத்தின் மீது தாக்கினார்கள், அல்லது உக்ரைன் இரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு ஒரு காரணத்தை ரஷ்யா தேடுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு உக்ரைன் தான் இப்ப முதல்ல ஆரம்பிக்க போகுதா போற அந்த சூழ்நிலை இருக்காங்க? உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் இந்த போரை ஆரம்பிக்க விரும்பவில்லை. அதனைத்தான் செலன்ஸ்கி அவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபருடன் கலைக்கும் போது அமெரிக்க அதிபரை உக்ரைனுக்கு வருமாறு கேட்டிருந்தார். ஆனால் வெள்ளை மாளிகை அதை மறுத்துவிட்டது. ஏனென்றால் தற்போது அமெரிக்க அதிபர் வந்து உக்ரைனுக்கு செல்வது வந்து மிகவும் கடினமானது என்று சொல்லி, பாதுகாப்பை கருத்தில் கொண்டு. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் கேட்கிறார் என்னென்றால், அமெரிக்க அதிபர் ஓரளவு ஒரு ஒருவேளை விஜயம் செய்தால் இந்த பதட்டத்தை தணிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போலும். அதே போல இந்த 48 மணித்தியாலத்துக்குள் அவர் மீண்டும் ரஷ்யாவுடன் பேசுவதற்கு அழைப்பை விடுத்திருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை வந்து பிரான்ஸ் அதிபர் வந்து ரஷ்ய அதிபருடன் கலைத்திருக்கின்றார். அதற்கு அப்பால் இன்று ஜெர்மனின் சான்சலர் அவர்கள் மாஸ்கோவுக்கு செல்கிறார் இது தொடர்பாக பேசுவதற்கு. ஏனென்றால் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்குமாக இருந்தால் மேற்குலகம் வந்து அதில் நேரடியாக ஈடுபடாது என்ற தருணத்தில் வந்து சில நாட்களிலேயே உக்ரைன் ரஷ்யாவின் கைகளில் வீழ்ந்துவிடும். ஏனென்றால் ரஷ்யாவின்
படை பலத்துக்கு இணையாக உக்ரைன் நிற்க முடியாது. அவர்கள் அதன் பின்னர் ஒரு உள்நாட்டு போரை ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை.